சுனாமி வருகிறதா? வங்கக்கடலில் திடீரென நிகழ்ந்த அந்த சம்பவம் பரந்த பகீர் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது எனவும், இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 15ஆம் தேதி வாக்கில் நிலவக்கூடும் எனவும், அதன் பிறகு மெதுவாக ஆந்திர கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் 14ஆம் தேதி வாக்கில் நகரக்கூடும் எனவும், இறுதியாக ஒரிசா கடற்கரை பகுதிகளை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி வாக்கில் கரையை கடக்கக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது அநேக மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி முன்னெச்சரிக்கை காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இரவு முதல் மழை பெய்து வருவது மட்டுமல்லாமல் பகலிலும் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு கிழக்கே இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது காரணமாக ஒரு திடீர் எச்சரிக்கை தகவல் பரவுவதால் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து தென்கிழக்கு இந்திய பெருங்கடலில் 1326 கிலோமீட்டர் தொலைவு, 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமாக கொண்டு ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இது 6.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், இந்த நடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நடுக்கத்தின் காரணமாக ஒரு எச்சரிக்கை ஒன்று விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம்தான் 2004ஆம் ஆண்டு சுனாமி வர காரணம். அதுபோல் இந்த கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை வைத்து சுனாமி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறி தற்பொழுது தமிழக கடற்கரை எல்லைப் பகுதிகளில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்செந்தூரில் தற்பொழுது கந்தசஷ்டி பெருவிழா நடந்து வருவதால் அங்கு பக்தர்கள் கடலில் குளிக்கவும் கடலில் இறங்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள ஆரோவில் பகுதியில் கடலில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக கடலோர காவல் படையினர் முழுவதும் கடல் பகுதிகளில் தற்போது ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏதேனும் சுனாமி எச்சரிக்கை இதுவரை அதிகாரப்பூர்வமாக விடப்படவில்லை. ஆனாலும் சுனாமி வரும் என்ற அச்சத்தில்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உடனடியாக கடலோரத்தில் வாழும் மக்களை அப்புறப்படுத்துவது சிரமம். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்திற்கும் தயார் நிலையில் கடலோர காவல்படை வைக்கப்பட்டுள்ளது. அப்படி சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உடனடியாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு கடலோர காவல்படை தயாராக உள்ளது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.